நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 76 முறை காசிக்கு சென்றவர், 20 மேற்பட்ட முறைகள் கைலாயம் சென்ற ஒரு மாமனிதரை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அவர் வேற யாரும் இல்லை, ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா, தைப்பூசம் இருக்கு இல்லையா, வரப்போகுது தைப்பூசம். தைப்பூசத்தோட சிறப்புகள் என்ன, எளிமையான வழிபாடு, இப்போ எல்லாருமே தைப்பூசத்துக்கு பழனிக்கு போக முடியாது இல்லையா, அந்த மாதிரி போக முடியாதவங்க எளிமையாக எப்படி வீட்டில் வழிபாடு பண்ணலாம்? நல்ல கேள்விம்மா. இந்த ஒவ்வொரு வருஷமும் வருது தைப்பூசம், அந்த தைப்பூசத்தை பற்றி அருமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது எளிமையாக நம்ம கொண்டாடலாம். நல்ல கேள்வி. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசிர்வாதம். தைப்பூசம் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடுறப்படுற விஷயம் தைப்பூசம். தைப்பூசம்னாவே முருகன் நமக்கு ஞாபகம் வரும், முருகன்னாவே நமக்கு அழகு நினைவு வரும், அழகுன்னாவே மனசில் சந்தோஷம் வந்துடும் இல்லையா. அப்படி சந்தோஷமான ஒரு விஷயம் ஆறுமுகன், இப்படி நிறைய பேர்கள். இந்த தைப்பூசத்தில் என்னென்னா, முருக கடவுளை தான் நம்ம வழிபடணுன்றது விதி. ஆனால் எல்லா கடவுளுக்கும் அந்த தைப்பூச பௌர்ணமியில் வரதால் எல்லா சக்தி பீடங்கள்லேருந்து, சிவஸ்தலத்திலேருந்து, பெருமாள் ஸ்தலத்திலேருந்து எல்லாருக்கும் வழிபோகுது. இருந்தாலும் நம்ம எத்தனையோ விரதங்களை கடக்கிறப்போ இந்தந்த கிழமை இந்தந்த கிழமை என்னென்ன சாமிக்கு நான் ஒதுக்குற மாதிரி தைப்பூசம் என்பது முருகனுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த தைப்பூசத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பழனிக்கு, ஆமாம், பழனிக்கு பார்த்தா நான் லட்சக்கணக்கான பதில் பாத யாத்திரையாக போவாங்க, பால் காவடி எடுத்துகிட்டு போவாங்க. காவடியில் பலவிதம், பூக்காவடி, பால் காவடி, மயில் காவடி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மயில் காவடிலாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்குன்னே ஒரு ரெடி பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. பால் காவடின்னா குடத்தில் பாலை சுமந்து காவடி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. ரெண்டாவது பூக்காவடின்னா பூக்களால் அலங்கரித்து பூ மாலையை அதுக்கு புட்டியில் வச்சு அதை எடுத்து வாங்க சமர்ப்பித்து மாலையாக போடும். நிறைய ஒவ்வொன்றும் இந்த தைப்பூசம் அங்கே மட்டுமானா, பழனின்றது தமிழ்நாட்டுக்கு உகந்த ஒரு விஷயம். ஆனால் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அந்த பத்து மலை முருகனுக்கு அவங்களுடைய பக்திகள்லாம் நமக்கு வருமானன்னா யோசிக்க வேண்டியதான். ஏன்னா உடம்பு முழுவதும் வேளால் குத்தப்படும். இந்த கன்னத்துலேருந்து இந்த கன்னத்தை வழியாக ஒரு 10 கிலோ 5 கிலோ ஆகிட்டு வேல் இருக்கும், நாக்கில் குத்திருப்பாங்க, உடம்புல பின்னால் முதுகில் குட்டி பெரிய ரதத்திட்டுன்னு வருவாங்க. உடம்புலேயே சல்லடியாக போட்டு தன்னுடைய உணர்வுகளையும் வலிமையையும் அப்படியே காணிக்கை ஆக்கிறது அந்த முருகனுக்கு. இது இங்கே கிடையாது. பழனிக்கு போகிறது பக்தி, அதெல்லாம் அதை தாண்டி அதையும் தாண்டிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்திகள்லாம் இருக்குது. அப்படி முருகனுக்கு இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு அறுபடை போகலாம், பழனிக்கு தான் போகணும் இல்லை, அறுபடை வீட்டுக்கும் போகலாம் தைப்பூசத்தில். அல்லது முருகர் கோயில் பக்கத்தில் இருந்தாலும் அன்றைக்கி ஒரு அபிஷேகம் கட்டலாம், ஒரு அன்னதானத்தை ரெடி பண்ணலாம், அங்கே கொடுக்குற பாலை இங்கே கொடுக்கலாம், அங்கே போய் அன்னதானம். அந்த பழனி பாதையில் பார்த்தீங்கன்னா 1000 பேர், லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் வணங்கிட்டே இருப்பாங்க. அது பழனியில் தான் போகணும் இல்லை, முருகனை நினைத்து நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற தெருவில், நீ இருக்கிற ஊரில், எது இருக்கிற கோயில் பக்கத்தில், எல்லா இடத்துலையும் செய்யலாம். ஏன்னா பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது, இறைப்பொருள் எங்கும் நிறைந்தது. முருகன் பழனியில் மட்டும் இல்லை, அறுவடை வீடு மட்டும் இல்லை, குன்றெங்கும் கூடி கொண்ட குமரன் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த குன்று என்பது இந்த உள்ளம், இந்த உள்ளத்தில் இருக்க தூய்மையாக இருந்தால் முருகன் அங்கே இருப்பான். அதனால் உங்களை சுற்றி இருக்கிற நாட்டு அந்த பௌர்ணமி அதாவது தைப்பூச நாளில் முருகனை நினைத்து அங்கம் அகமும் புறமும் சொல்லுவாங்களே, அது மாதிரி உங்களை தூய்மையாக்கி சரவணபவா மந்திரத்தை சொல்லி முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச காணிக்கைகள், ஒரு அபிஷேகம், ஒரு அலங்காரம், ஒரு அன்னதானம், ஒரு பால் விநியோகம், அல்லது மோர், நீர் மோர் சொல்லுவாங்க, வெள்ளத்தால் அந்த பானகம், இந்த மாதிரி அந்த பாதையில் போகிறவங்களுக்கு, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது அன்றைக்கி பானகம் கொடுக்கலாம், அன்றைக்கி பால் கொடுக்கலாம், அன்றைக்கி மோர் கொடுக்கலாம், இல்லை அன்னதானம் பண்ணலாம், இவ்வளோ விஷயம் பண்ணலாம். பழனி கோயிலில் நீ இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிற கோயில்கள்லேயே பண்ணாவோ அந்த பரிபூர்ண கடாட்சி நமக்கு கிடைக்கும். வலிமையும் பொருளாதாரம் இருக்கிறவங்க பழைக்கு போகலாம், இல்லாதவங்க நம்மளை சுற்றி தான் நிறைய முருகன் கோயில். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டால் வடபழனியில் சூப்பராக அருமையான முருகன் கோயில், என் பக்கத்தில் மங்காடு பக்கத்தில் குன்றத்தூர் முருகன் ரொம்ப அழகாக இருக்கார், அங்கெல்லாம் போய் செய்யலாமே, பழனிக்கு தான் போகணும் இல்லை.
இல்லை எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் எங்கெங்கெல்லாம் முருகர் இருக்கிற அத்தனை முருகர் திருக்கோயிலாயிலும் இந்த மாதிரி இந்த விநியோகங்கள் நீர்மோர் பானகம் பால் சாப்பாடு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தானமாக கொடுக்கும்போது அதை விட சிவனடியார்கள் முருக பக்தர்கள் இருக்காங்களே வயோதிகர்கள் அவர்களுக்கு வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்கலாம் அவங்க சன்னியாசிகளாக இருந்தால் காவியில் எடுத்து கொடுக்கலாம் இல்லை நடுத்தர குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு வெள்ளத்துணி வெள்ள வேஷ்டி எல்லாம் எடுத்து கொடுக்கலாம் இப்படி உபகாரங்கள் செய்வதால் நிச்சயமாக முருகனுடைய அருளை பெற்றுவிடலாம் அதனால் பழனி மட்டும் இல்லை நீ நினைக்கிறவர்களுக்கெல்லாம் பழனி இருப்பார் முருகர் இருப்பார் அந்த பழனி ஆண்டவர் நம்ம நினைக்கிற இடத்துக்கு வந்துடுவார் அவர் தானே கடவுள் அவர் இருக்கிறத தேடி போகிறதே இல்லையே இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்ணதாசன் இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா சினிமாவுக்கு சொல்லலை பெரியார் கட்சியிலிருந்து வெளியே வந்து பெரியாருக்கு சொன்ன பதில் இதெல்லாம் கடவுள் எங்கே இருக்காருன்னு சினிமாவில் காட்டினார் அவர் சில சில சரித்திரங்களை படிக்கும்போது தான் நமக்கு புரியும் கண்ணதாச சரித்திரம் படித்தா ஒவ்வொரு வரியும் எதற்காக வரப்பட்டதுன்னு தெரியும் ஆகையால் இறைவன் பழனியில் மட்டுமல்ல உன் மனமும் நீ செய்யக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய இடத்துலையும் பழனி முருகன் இருப்பார் முருகனை நினைத்து சேவைகள் செய்வோம் முருகனை நினைத்து தியானங்கள் செய்வோம் முருகனை நினைத்து பஜனைகள் செய்வோம் முருகனை நினைத்து அரோகரா அரோகரா என்ற கோஷங்கள் எழுப்பி அந்த ஆனந்தத்தில் மிதப்போம் எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் தர பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் நன்றிகள் சாமி ஆசீர்வாதம்மா